வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்துஸ்வர் இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்டிங் வைரல் ஹேக்ஸ் அதுவும் வந்து எக் ஹேக்ஸ் எல்லாமே வந்து எடுத்து ட்ரை பண்ண போறோம் எக் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரீட் தான் ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக் வந்து அந்த ஒரு பேன்ல போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சம் பிரெட்டும் வந்து போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அது ஒரு பவுலுக்கு வந்து ஈஸியா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க பார்க்கவே வந்து இந்த ஹேக் ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ வந்து இந்த ஹேக் நம்ம ட்ரை பண்ணலாம் இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு சோ இதுதான் வந்து இதோட ரிசல்ட் இப்போ வந்து இத நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பரா இருக்குது இதுல வந்து நான் கிரீன் chili போட்டேன் இல்லையா சோ அதோட फ्लेவர் வந்து இதுல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் வந்து அந்த பிரெட் அண்ட் எக் ரெண்டு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் செமையா இருக்குது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் எக்கும் பிரெட்டும் வந்து ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஹேக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி இந்த ஹேக்குக்கு வந்து நான் 10 மார்க்ஸ் கொடுக்குறேன் இப்போ வந்து செகண்ட் ஹேக் என்னன்றது பார்க்கலாம் செகண்ட் ஹேக் வந்து ஒரு பேன்கேக் வந்து செய்யறதுக்கான ஒரு ஹேக் இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து யோகர்ட் வந்து எடுத்துக்கிறாங்க அது கூட வந்துட்டு எக் வந்து போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் சுகர் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ளோர் அதாவது வந்து மைதா மாவு போட்டுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இவங்க வந்து பேன்கேக் வந்து பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியா வந்து பேன்கேக் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த ஹேக் நம்ம ட்ரை பண்ணலாம் வந்து பண்ணியாச்சு சோ இதுதான் அந்த பேன்கேக் இதுக்கு மேல வந்து நான் சாக்லேட் சிரப் வந்து போட்டுருக்கேன் இப்போ வந்து இது நம்ம டேஸ்ட் பண்ணலாம் பட் வந்து இது அவங்க காட்டுன மாதிரியே அந்த பேன்கேக் மாதிரியே வந்து வரல கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா தான் வந்திருக்கு டேஸ்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது இப்போ பார்க்கலாம் இந்த ஹேக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பட் இதில் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தயிர் தான் யூஸ் பண்ணேன் தயிர் வந்து கொஞ்சம் வந்து ஓவராக புளிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா புளிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜில் உள்ள தயிர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த பேன்கேக்கு வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் லைட்டாக வந்து புளிக்கிற மாதிரி இருந்துச்சு மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த ஹேக்குக்கு வந்து நான் 10 ஒரு 8 மார்க்ஸ் கொடுக்குறேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஹேக் என்னன்றது பார்க்கலாம் இந்த ஹேக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் ஃப்ரீ எக் வந்து அவங்க குக் பண்ணுறதுக்காக தண்ணியில் வந்து இந்த மாதிரி முட்டையை போட்டு வந்து குக் பண்ணுறாங்க இது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு தெரியல பட் இருந்தாலும் வந்து நம்ம இப்போ இந்த ஹேக் ட்ரை பண்ணலாம் இந்த ஹேக்கோட ரிசல்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுதான் சோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு இத வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குனா ரொம்ப ஒரு மாதிரி சப்புன்னு தான் இருக்கு இதுலயும் வந்து நான் அந்த மாதிரி குக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து மேல கொஞ்சம் உப்பு போட்டு இதையும் வந்து நான் mix பண்ணிட்டேன் பட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு நம்ம ஆயில் போட்டு குக் பண்ற அளவுக்கு வந்து இது ஒரு டேஸ்டே இல்லை மேபி டயட்ல இருக்கவங்க வேணா வந்துட்டு இது ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த ஹேக்குக்கு வந்து நான் ஒரு 10 ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்குறேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஹேக் என்னன்றது பார்க்கலாம் இந்த ஹேக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கோட அந்த மஞ்சள் கரு இருக்கு அதை வந்து பிரெட் கிரம்ஸ்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஆயில போட்டு வந்து ஃப்ரை பண்றாங்க ஸோ இது வந்து பாக்குறதுக்கு செமையா இருக்குது இப்போ வந்து இந்த ஹேக் நம்ம ட்ரை பண்ணலாம்
வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டாலாம் வரல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்கிட்ட வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா பிரெட்டை தான் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதுதான் வந்து நான் பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க எப்படி வந்து அந்த கரண்டியில் வந்துட்டு அந்த முட்டையை எடுத்தாங்கன்றது காட்டவே இல்லை. ஸோ அதை எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த எடுக்கும்போது தான் வந்து கொஞ்சம் சொதப்பவும் செஞ்சுது. அதனால வந்து இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றதெல்லாம் சொல்கிறேன். உண்மையாகவே வந்து சொல்லணும்னா இதோட டேஸ்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம உப்பு போடலை. ஸோ உப்பு வந்து இதில் போடவும் முடியாது. அதனால வந்து எனக்கு இந்த இது சுத்தமாக பிடிக்கல. ஒரு மாதிரி இருக்குது. அந்த யோக்கும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வேகலை. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரெட்டு வந்து கொஞ்சம் வந்து இனிப்பாக இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இந்த ஹேக் சுத்தமாக பிடிக்கல. சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு நிறைய ஆயில் தேவைப்படும் உங்களுக்கு. இது வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் வந்து ஃப்ரை பண்ணிட முடியாது. நிறைய ஆயில் வந்து தேவைப்படும். நீங்களே பார்த்துக்கிங்கன்னா இந்த மாதிரி சட்டியை வந்து சரிச்சு வச்சு தான் வந்து ஃப்ரை பண்ணேன். ஸோ இந்த ஹேக்குக்கு வந்து ஒரு 10 out of 3 marks. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம யாருக்கெல்லாம் ஹாய் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தனிஷ், ஹாய் தனிஷ். அதுக்கப்புறம் வந்து சிந்துஜா, ஹாய் சிந்துஜா. அதுக்கப்புறமா வந்து கவினிலா, ஹாய் கவினிலா. அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி, ஹாய் மகாலட்சுமி. அதுக்கப்புறமா வந்து பிரியதர்ஷினி, ஹாய் பிரியதர்ஷினி. அதுக்கப்புறம் வந்து ஷிவா, ஹாய் ஷிவா. அதுக்கப்புறமா வந்து பத்மா பாரதி, ஹாய் பத்மா பாரதி. அதுக்கப்புறம் வந்து சனியா சையத், ஹாய் சனியா சையத். அதுக்கப்புறம் வந்து ஷிவானி, ஹாய் ஷிவானி. ரெண்டு பேர் வந்து ஷிவானின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ஹாய். அதுக்கப்புறம் வந்து கிருத்திகா ஸ்ரீ, ஹாய் கிருத்திகா ஸ்ரீ. அதுக்கப்புறமா வந்து வர்ஷினி ரக்ஷிதா, ஹாய் வர்ஷினி ரக்ஷிதா. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட பிரதருக்கு வந்து நாளைக்கு பர்த்டே. அவங்களோட நேம் வந்து சந்தோஷ்குமார். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு விஷ் பண்ணிடலாம், ஹாப்பி பர்த்டே சந்தோஷ்குமார். இன்னைக்கு ஹேக்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்துஸ்வல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். என்னோட வீடியோஸ் இன்னும் மிஸ் பண்ணலாம் பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் இந்து. பை.